ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து மழைக்காலம் வரப்போகுது. சில இடத்துல நல்ல மழை ஆரம்பிக்கவும் செஞ்சிருச்சு. மழை வந்த உடனே நிறைய பேருக்கு கோல்டு பிடிச்சிக்கும், தலையில் நீர் கோட்டுக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நல்லா ஆவி பிடிங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா சுக்கு காப்பி குடிங்க அப்படிம்பாங்க. சுக்கு காப்பி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சமைக்கவே தெரியாது, சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது அப்படின்னு இருக்கவங்களுக்கு சுக்கு காப்பி வைக்க தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக சுக்கு காப்பி எப்படி போடுறது அப்படின்ற ரெசிபி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ரெடிமேடாகவே பொடி கிடைக்குது கடையில், இல்லைங்களே. ஆனால் அதை விட எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ரெசிபி வந்து இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து முருங்கைக்கீரை சூப். அதையும் இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல சுக்கு காப்பிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கட்டி கருப்பட்டி எடுத்துக்கோங்க. 3-4 கிராம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு, 2 டீஸ்பூன் தனியா அதாவது முழு கொத்தமல்லி, அப்புறம் 2 துண்டு சுக்கு, கொஞ்சம் கற்பூரவல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் துளசி இலை. இப்போ முதல்ல சுக்கை வந்து அந்த கல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தனியா, ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று பாதியமாக இடிச்சிட்டோம். இப்போ 6 கிளாஸ் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த இடித்த மசாலாவெல்லாம் அதில் போட்டு கிராம்பையும் கருப்பட்டி துளசி இலையையும் கற்பூரவல்லி இலையையும் அது கூடவே போட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இந்த 6 கிளாஸ் தண்ணி 4 கிளாஸ் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு இதோட சார் எல்லாம் அதுக்குள்ளே இறங்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு இப்போ 4 கிளாஸ் தண்ணி அளவுக்கு ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இதை வெதுவெதுப்பாக இருக்கும்போதே வடிகட்டி குடிச்சிடுங்க. அடுத்தது முருங்கைக்கீரை சூப்புக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறமா 2 கைப்பிடி முருங்கை இலை. அந்த கம்போடியை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கீரையை நல்லா கழுவி எடுத்து அப்புறம் முதல்ல எடுத்து வச்சலாம் அந்த மசாலா பொருட்கள் எல்லாம். அது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பா பொடிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1/6 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த முருங்கை கீரையும் இந்த அரைச்ச அந்த மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா அதையும் போட்டு எல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல வச்சு சிம்மிலேயே நல்லா கொதிக்க விட்டு அந்த 6 கிளாஸ் தண்ணி 4 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா கரெக்டாக கொதிச்சு அந்த சாரெல்லாம் இறங்கியிருக்கு. இதை வந்து வடிகட்டி எடுத்து இதில் உப்பு பெப்பர் பொடி போட்டு குடிக்க வேண்டியதான். டேஸ்ட்டுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த 2 ரெசிபீஸுமே ஜலதோஷத்தை விரட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமிடிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.